ஓம் நம சிவாய. அன்பார்ந்த சினியாஸ்டர் நேரிலே, நீங்களும் ஜெயிதரங்கிற தலைப்பில் நான் நிறைய பாடங்கள்லாம் படிச்சுட்டே வந்தோம். அதில் நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்சுக்கான டீட்டெயிலாம் கேட்டாங்க. நம்ம அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிகிட்டே வந்தோம். இப்போ இன்றைக்கி வந்து அதே தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஐபிஎல் மேட்சையும் அதாவது ஜோதிடம் மூலமாக ப்ரெடிக்ஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பயிற்சி முறையிலேயே நம்ம வந்து இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த டேபிளில் யார் யார் ஜெயிப்பாங்க, யார் வந்து ஃபைனல் போவாங்க, யார் வந்து அந்த கப்பை வாங்குவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு இந்த போர்டில் பார்த்தா தெரியும். உங்களுக்கு இந்த போர்டை பாருங்கள், யார் யார் வந்து ஜெயிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்றாந்தேதி அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது. ஒன்றாந்தேதி அன்னைக்கு உள்ள ஸ்டேட்டஸ் படி வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் அதாவது அந்த டேபிள்லாம் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இது எப்படி போடுறேன் அப்படின்னா, இப்போ நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள தலைப்பை நம்ம பார்க்குறோம் இல்லையா. இது எப்படி போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு கிரகத்தை வந்து போட்டிருக்கேன். அந்த கிரகங்களை வச்சுக்கிட்டு அந்த கிரகம் வந்து அன்னைக்கு அவங்க விளையாடுற அன்னைக்கு தசாம்சத்தில் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் போடுறேன் சரிங்களா. அது வந்து அதாவது வெயிட்டாக இருந்துச்சுன்னா வெயிட்டு அன்னைக்கு அவங்க ஜெயிப்பாங்க, என்ன கொஞ்சம் லோவாக இருந்தாங்கன்னா அவங்க தோத்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போட்டிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி வந்து கேகேஆரும் பஞ்சாபும் விளையாடுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் வந்து வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ அன்றைக்கி வந்து புதன் வந்து நல்லா பலம் பொருந்தி இருக்கிறாரு. ரெண்டாந்தேதி பார்த்திங்கன்னா எம்ஐயும் டிசியும் விளையாடுறதா இருக்குது. எம்ஐக்கு சூரியனும் டிசிக்கு சனி, இதில் வந்து டிசி அதாவது டெல்லி கேபிட்டல் வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. அதே ரெண்டாந்தேதி இன்னொன்று ஆர்ஆருக்கு ஒன்று இருக்குது, சிஎஸ்கே ஒன்று இருக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு வந்து சனி, சிஎஸ்கேக்கு வந்து சந்திரன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி வந்து சனிக்கு தான் வலுவாக இருக்கிறது, சந்திரனை வந்து அந்த தசாம்சத்தில் வந்து நீசம் பெற்று போயிடுறார். ஸோ ஆர்ஆர் வந்து வின் பண்ணும் அப்போ, இன்னும் ஆர்ஆர் சனி அதாவது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல் வந்து வின் பண்ணும் அப்படின்னு காமிது. அது மாதிரி மூணாம் தேதி பார்த்திங்கன்னா ஆர்சிபியும் பிகேயும் அதாவது பஞ்சாப் நேஷனல் கிங்கும் விளையாட இருந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து செவ்வா, பிகேங்கிறது வந்து புதன். ஸோ அதில் வந்து அன்றைக்கி வெயிட்டாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஆர்சிபி தான் வெயிட்டாக இருக்குது, அதாவது செவ்வாய் அன்னைக்கு வெயிட்டாக இருக்குது தசாம்சத்தில். மூணாந்தேதி பார்த்திங்கன்னா அதாவது அவங்க விளையாடுற டயத்தை வந்து நம்ம போட்டு ஒரு ஜாதகம் பார்க்குறோம், அதில் வந்து இந்த கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு வச்சு சொல்கிறோம் சரிங்களா. மூணாந்தேதி ரெண்டு மேட்ச் இருக்குங்க, கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சன்ரைஸும் இருக்குங்க. அது கேகேஆருக்கு வந்து குரு, சன் இது ஹைதராபாத்துக்கு வந்து புதன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஜெயிக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி புதன் வந்து வெயிட்டாக இருக்குது அந்த டயத்தில். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நாலாந்தேதி டிசியும் சிஎஸ்கேயும் விளையாட இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் ரெண்டு காம்பினேஷன், அதில் வந்து அன்றைக்கி சனி வந்து வெயிட்டாக இருக்குது, அதனால் டிசி எகைன் வின் பண்ணும் அப்படின்னு காமிச்சிருக்கு. இதையும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் அந்த லாஸ்ட் செவன் மேட்ச்சில் போட்டிருக்கேன், வின் யார் பண்ணுவாங்க லாஸ் ஆர் பண்ணுவான்னு போட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த கான்செப்ட்லாம் நான் போட்டிருக்கேன், இதை வந்து எடுத்து தான் அங்கே போட்டிருக்கேன் சரிங்களா. அப்போ ஆறாந்தேதி அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா ஆர்ஆரும் எம்ஐ விளையாட இருக்காங்க, அதில் எம்ஐ வின் பண்ணும் அதாவது மும்பை வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. ஆறாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியும் சன்ரைஸும் விளையாடுறாங்க, அதில் ஆர்சிபி வந்து வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. ஏழாந்தேதி பார்த்திங்கன்னா சிஎஸ்கேயும் பிகேயும் அதாவது பஞ்சாப்பும் சென்னையும் விளையாடுறாங்க, அதில் வந்து பிகே வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது சரிங்களா. ஏழாந்தேதி நூறு மேட்ச் இருக்குது, கேகேஆரும் ஆர்ஆரும் இருக்காங்க. ஸோ அவங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஆர் வின் பண்ணும் அப்படின்னு தெளிவாக காமிக்குது சரிங்களா. அதுக்கடுத்து எட்டாந்தேதி எஸ்ஆர்ஹெச்சும் அதாவது ஹைதராபாத்தும் எம்ஐ இருக்குங்க, அதில் எம்ஐ தான் வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. எட்டாந்தேதி இன்னொரு மேட்ச் இருக்குது, சேம் டைமில் சேம் டேட்டில் ஒரு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆர்சிபியும் டிசியும் இருக்குது, அதில் ஆர்சிபி வின் பண்ணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ இந்த வகையில் வச்சுக்கிட்டு இந்த டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபிளை பண்ணி பண்ணி போட்டு இதில் யார் வந்து குவாலிஃபயர் ஒன்று, குவாலிஃபயர் டூ, எலிமினேட்டர் யார், லாஸ்ட் ஃபைனல் யார் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் பார்க்கும்போது டிசி வந்து முன்னாடி நிற்கிது, சிஎஸ்கே ரெண்டாவது நிற்கிது, ஆர்சிபி வந்து மூணாவது நிற்கிது, எம்ஐ வந்து நாலாவது நிற்கிது. சிஎஸ்கேயும் டிசி விளையாடும்போது பார்த்திங்கன்னா டிசி வந்து வின் பண்ணுது, ஆர்சிபியும் எம்ஐயும் விளையாடும்போது பார்த்திங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணுது, எகைன் சிஎஸ்கேயும் ஆர்சிபியும் விளையாடும்போது ஆர்சிபி வின் பண்ணுது, அடுத்து ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா டிசியும் ஆர்சிபி விளையாடும்போது ஆர்சிபி அதாவது பெங்களூர் இல்லை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிக்குது. இதான் கிரக நிலையில் காமிக்குது. நம்ம இப்போ எடுத்து வந்து பார்ப்போம் இந்த ரிசல்ட் எப்படின்னு பார்ப்போம்.
நம்ம ரிசல்ட் மேக்ஸிமம் வந்து ஒரு 80% வந்து நல்லா தான் வருது. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். எல்லோரும் அன்பர்கள் கேட்டுக்கிறதுக்கு இணங்க நம்ம வந்து இந்த டேபிளை ரெடி பண்ணி போட்டிருக்கோம். இல்லைனா டெய்லி ஒவ்வொரு மேட்சுக்குமே போட்டுக்கிட்டு இருந்தோம், அதுக்கான நேர அவகாசங்கள் தச்சமே இல்லை. அதனால் வந்து இது ஒரு ப்ரிப்பேர் பண்ணி மொத்தமாக போட்டிருக்கேன், பாருங்கள். நம்ம மீண்டும் வந்து சந்திப்போம். பாடங்களை இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து ஜோதி ரீதியாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி பார்க்குறாங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுப்பு.